ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம சேனலில் ரீசெண்டாக வேர்ல்டு ட்ரிப் அப்படிங்கிற இந்த ஆப்பில் நிறைய பேத்துக்கு இந்த மீ ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்ளம் சால்விங் வீடியோ வந்து நம்ம சேனலில் நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன்லையும் அந்த வீடியோ லிங்க் இருக்குது. இல்லை நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தீங்கனாலே அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வீடியோவில் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். ஸோ உங்களை யாருக்காவது இதில் எப்படி ஈஸியாக காயின்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணுறது அண்ட் வேர்ல்டு ட்ரிப்பை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து ப்ரோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஸோ எனக்கு அந்த ட்ரிக் வேணும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன ஆப் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ஏர்னிங் ஆப். இந்த ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் இதில் கேம் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு டாகை வந்து ஒரு 38வது லெவல் வரைக்கும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டெய்லியும் நீங்கள் 750 ரூபா வரைக்கும், அதாவது 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் டெய்லியும் நீங்கள் வந்து எர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப் தான். ஸோ இந்த ஏர்னிங் ஆப்புடைய டீட்டெயில் வீடியோ நம்ம அப்லோட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீனில் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம காயின் எப்படி அதிகமாக எடுக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ பார்த்திங்க அப்படின்னா 36வது லெவல் டாகும் 30வது லெவல் டாகும் இருக்குது. நான் வேர் ஹவுஸில் என்னுடைய 38வது டாகலாம் சில டாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம ஏஷியன் டாகை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ ஏஷியன் டாகை வெளியே எடுத்துகிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் டாகை நான் கிளிக் பண்ணுறேன். ஏஷியன் டாக் மூலிமா பர் செகண்டுக்கு எனக்கு எவ்வளோ காயின்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. அதுவே நம்ம வந்து ஆஃப்லைனில் இருந்தோம்னா எவ்வளோ ஆட் ஆகும் அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் அதிகமாக காயின் எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் என்னென்னா இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கணும், இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். பட் என்னால் ரொம்ப நேரம்லாம் ஃபோனில் ஆன்லைன்லேயே இருக்க முடியாது ப்ரோ, என்னுடைய மொபைலில் பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்குது, ஸோ ஆன்லைனில் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஆஃப்லைன் போயிட்டு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவருக்கு ஒரு டைம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதில் ஷோ பண்ணியிருக்க பர் செகண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஷோ பண்ணியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். பட் நீங்கள் ஹாஃப் அன் ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு டைம் ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்ககிட்ட எவ்வளோ காயின் இருக்கோ அதை வந்து டபுள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடை வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஆடை வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆஃப்லைனில் கிடச்ச அந்த காயின் வந்து டபுளாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து அதிகமான காயினை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்கு இந்த ஆப்பை வந்து நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆடை பார்த்து காயினை கலெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து அதிகமான காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அடுத்து இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, வேர் ஹவுஸ். ஸோ வேர் ஹவுஸ் எதுக்கு அப்படின்னா நமக்கு இங்கே ஃபுல்லாக வந்து ஒரே லெவல் டாக் வந்து கிடச்சிருச்சு அண்டு நமக்கு அடுத்த லெவல் டாக் வந்து நம்ம மெரிஜ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல இடம் இல்லை அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு டாகை இப்போ பார்த்திங்க அப்படின்னா 36 அப்படிங்கிற இந்த டாக் வந்து நான் வந்து இதில் போடுறேன். ஓகேங்களா, வேர் ஹவுஸில் இப்படி போட்ட அப்படின்னா வேர் ஹவுஸில் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஷோர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேர் ஹவுஸுக்கு போயிடும். ஸோ இப்போ வேர் ஹவுஸில் இருக்குது. பட் நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு 30வது லெவலில் இருக்கீங்க, 32வது லெவலில் இருக்கீங்க அப்படிங்கும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு வேர் ஹவுஸ் வந்து யூஸ் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக் நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட் லெவல் டாக் வச்சுருக்கீங்களோ அந்த டாக் எல்லாமே இந்த ஸ்லாட்லேயே வந்து வச்சுக்கோங்க. எதையும் நீங்கள் கொண்டு போய் வந்து வேர் ஹவுஸில் போட வேணாம். ஏன்னா உங்ககிட்ட எவ்வளோ லெவல் டாக் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஆடு பார்க்கும்போது உங்களுக்கான காயின்ஸ் வந்து அதிகமாக ஆட் ஆகும். பட் நீங்கள் உங்களுடைய ஹையஸ்ட் லெவல் டாகை வந்து வேர் ஹவுஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடு வந்து ஷோ ஆகும். பட் அதுக்கான அமௌண்ட் வந்து அந்த காயின் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருக்க எல்லா டாகையும் நீங்கள் ஸ்லாட்டில் வச்சுட்டு அப்புறமா ஆடு பார்க்கறக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதிகமான காயினை வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்ததாக 3வது ட்ரிக் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். நான் வந்து இதன் மூலியமாக தான் 2 வாரத்தில் 37வது லெவல் டாக்கிட்ட வந்துட்டேன். ஸோ ஸ்பின்னை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ஃப்ரீ ஸ்பின் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கே வந்து இந்த ஆப்பை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு 12 மணிக்கு மேலே தான் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கே நீங்கள் வந்து இந்த கேம் ப்ளே பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னை வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா 5 ஸ்பின் கிடைக்கும்போது உங்களுக்கு இந்த 10x ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு அந்த 10x ஆப்ஷனுக்கு நீங்கள் ஒரு ஆடை பார்ப்பீங்க. ஸோ அந்த ஆட் பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு மெனி
இல்லை லாட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா 10 மடங்கு அதிகமான காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீ ஸ்பின்னை வந்து எப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பை நீங்கள் ஒரு நாளில் யூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கே வந்து முடிச்சிருங்க, அந்த டைம்லேயே வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆடை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மோர் அப்படிங்கிறது கிளியர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மோரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ச் த வீடியோ அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆடை பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு ஆடை பார்த்துட்டீங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்கு 5 ஸ்பின் வந்து திரும்பவும் கிடச்சிரும். திரும்ப உங்களுக்கு இந்த 10x வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலமா நீங்கள் இன்னும் அதிகமான காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு டைம் வந்து எக்ஸ்ட்ரா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு டைம் வந்து இவங்க ஃப்ரீயாக 5 ஸ்பின் தருவாங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது 2 டைம் நீங்கள் வந்து ஆடை பார்த்து அதில் திரும்பவும் நீங்கள் ஒரு 5 அப்படின்னு 2 டைம் வந்து ஸ்பின்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 10x சரி இல்லை 5x இந்த சம் அது கூட வராது. உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபியூ கோல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் அதாவது மொத்தமாக 3 டைம் ஃப்ரீயோடு சேர்த்து 3 டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதன் மூலிமா நீங்கள் வந்து காயினை வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்பில் எப்படி நீங்கள் வேர்ல்டு ட்ரிப்பை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா உங்கள் ரெஃபரல் மூலிமா ஒரு 5 பேர் மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம், மினிமம் ஒரு 5 பேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வச்சு அவங்களையும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ண சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வேர்ல்டு டூர் அந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்களும் சரி உங்கள் நண்பர்களும் சரி ஒரே மாதிரி ப்ளே பண்ணுவீங்க. ஸோ குரூப் டூர் அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப பூஸ்டப் பண்ணும் உங்களுடைய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதன் மூலிமா வேர்ல்டு ட்ரிப்பை நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வந்து எத்தனை பேர்த்த ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெஃபர் பண்ணுறது 5 பேராக இருந்தாலும் அந்த 5 பேரும் ஒழுங்காக வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும். ஸோ டெய்லியும் அவங்களும் கேம் ப்ளே பண்ணணும், நீங்களும் ப்ளே பண்ணணும். அப்படி ப்ளே பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஆப்பில் நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ட்ரிக்ஸு. ஸோ இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வட்டா.